வேலூர் மாவட்டம் முழுவதும் கடந்த சில தினங்களாக வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ்கண்ணன் உத்தரவின் பேரில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் மாவட்டம் முழுவதும் சாராய வேட்டை நடத்தி வருகின்றனர். இதனையடுத்து வேலூரை அடுத்து அணைக்கட்டு அருகே உள்ள மலைப்பகுதிகளான அள்ளேரி மாமரத்துக்குள்ளை ஆகிய பகுதிகளில் சென்னை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் வேலூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் ஆய்வாளர் பேபி, குடியாத்த மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் ஆய்வாளர் கிருஷ்ணவேணி ஆகியோர் தலைமையிலான போலீசார் மலைப்பகுதிகளில் நடத்திய சாராய வேட்டையில் காட்டுப்பகுதிகளில் நடுவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 400-500 லிட்டர் கள்ள சாராய ஊரல்களை மற்றும் அடுப்பு பேரல்களை ஆகியவர்களை கண்டுபிடித்து அழைத்தனர். மேலும் அப்பகுதி மக்கள் கள்ளசாராயம் காய்ச்சக்கூடாது, அதனை மீறி கள்ளசாராயம் காய்ச்சினால் அதனை தடுக்க வேண்டும், மேலும் போதைப் பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் ஏற்படுத்தினா்.